விச் இஸ் யுவர் ப்ராப்ளம் யூ டெல் மீ. உங்கள் ப்ராப்ளம் வந்து அப்பா இறந்ததை பற்றி உங்களுக்கு வருத்தமாக இருக்கா, இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பில்லிங் கொடுத்ததுனால அவர் இறந்தாரான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? தேவையில்லை, அது இல்லை சார் கூட்டம். அந்த கூட்டத்து இந்த கூட்டத்தில் அது மட்டும்தான் கேள்வியாக இருந்தது, ஏகப்பட்ட கேள்வியும் வந்துருச்சு பிரதர். அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லை நீங்கள் அதையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பில்டிங் எங்களுக்குள்ளே இருந்துச்சு, முடிச்சு போச்சு. அது 3-10 கோடி ரூபான்னு நான் சொன்னால் வந்து நீங்கள் எழுதிடுவீங்க தானே? இல்லைங்க, அது 50 லட்சம் ரூபாய் தாங்க ஆச்சுன்னு பில்டிங்கை சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? அஜித்து எனக்கு நண்பர் தான், ஓகேங்களா? எங்கள் அப்பாவுக்கும் நல்ல நண்பர் தான். அவர் வந்தார்னா என்ன, வரலன்னா என்ன? அவர் மரியாதை எங்கேருந்து செலுத்தினா என்ன? இப்போது அது பிரச்சனை இல்லையேங்க, அது ஒரு பிரச்சனையாங்க. இப்போ நம்மளுக்கு பேசினா என்ன, பேசலைன்னா என்னங்க? ரூமர்னு சொல்கிறீங்களா, அதை ஏன் வந்து பரப்புறீங்க? டேர் நாட் சி வாட், அதுதான் நான் சொல்கிறேன். அவர் வந்து வீட்டில் வருத்தப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரோ இல்லையோ, இட் இஸ் நாட் நெசசரி. அது ஒரு விஷயமா ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு எங்கள் அப்பா இப்போ இல்லை, ஆனால் கேட் ஏறினாங்க, பக்கத்து வீட்டு செவரு ஏறினாங்க, அவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இருந்துச்சு. இதை ஹேண்டில் பண்ண முடியாது எங்களால், நீங்கள் தயவு செஞ்சு அப்பா கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான், அப்போவும் வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி லெவலில் பேசி இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் எதாவது பேச முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, பேசியும் பரவாயில்லைன்னு மினிஸ்ட்ரி சொன்னதுக்கப்புறமா கூட வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், சார் சாரி, உங்கள் சேஃப்டி எங்கள் சேஃப்டி, தயவு செஞ்சு நீங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிருங்க, எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா, அவங்களோட நாங்கள் கோஆப்ரேட் பண்ணணுன்றதுக்கப்புறமா, வீட்டுக்கு சேஃப்டி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயமாக இருந்துச்சு சார். அது எங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற விஷயம் சார், ஐடி டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, அவ்வளவும் இருக்குது. ஐ கனாட் ஜஸ்ட் டைவல்ஜ் சச் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்குன்னு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட்னா இதுதான் ஃப்ளாட் ரேட்டுன்னு இருக்காது இல்லைங்களா? என்ன ட்ரீட்மெண்ட் போகுது, என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெடிக்கேஷன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிற எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ இட் வேரிஸ், ஐ கனாட் ஜஸ்ட் டைவல்ஜ் சச் இன்ஃபர்மேஷன் டு யூ. வீட்டுக்கு கூட்டு போகிறப்போ கடைசியாக வந்து நான் பில் செட்டில் பண்ணால் தான் வந்து அடுத்த நாள் தான் நான், அதனால தான் அடுத்த நாள் வந்து நான் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு கதை ஒன்று வந்துச்சு. அப்போ எப்போ காலமானாருங்கிற டைமோடு நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று வரும் இல்லைங்களா, அதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் அனௌன்ஸ் பண்ண டைம் தான் அந்த சர்டிஃபிகேட்லேயும் இருக்க தான் போகுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு கதையை கட்டி முந்தையே காலமாயிட்டார், அதுக்கப்புறமா வந்து காசு கட்ட முடியாததுனால ஹாஸ்பிட்டல் வந்து அப்பாவை வந்து விடலை, அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து வைஸ் பிரசிடென்ட், இதுக்கு தேவையில்லாத பிரச்சனைங்க. விச் ரூமர் டு யூ வாண்ட் மீ டு டாக் அபவுட்? ஓகே, பிகாஸ் அப்பா ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து தேர் பின் ரூமர்ஸ் கோயிங் ஆன், ஸோ யூ நீட் டு பி ஸ்பெசிஃபிக் விச் ரூமர் யூ வாண்ட் மீ டு டாக் அபவுட். ஸோ ஓகே, இந்த கூட்டம் நம்ம இங்கே கூடியிருக்கிறதே வந்து இந்த கடைசியாக வந்த இந்த புழலை பற்றி பேசுகிறதுக்காக தான். சிகிச்சை முடிஞ்சது, அப்பா காலமாயிட்டார், ஒரு குடும்பமாக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு சம்பவத்திலேருந்து மீண்டு வரத்துக்கு எங்களுக்கு அந்த சமயம் கூட இல்லாமல் டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு புரளையை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமை. இருந்தாலுமே வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கேர் இந்த ஹாஸ்பிட்டலை வந்து முழுமையாக நாங்கள் நம்பி இங்கே வந்திருக்கோம், எங்களுக்கு அதில் எந்த வருத்தமும் கிடையாது. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றுன்னா, எங்களுக்கு ஒன்றுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நிற்கும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றுன்னா எங்கள் குடும்பத்தர் எல்லோரும் வந்து நிற்பாங்க. ஸோ இந்த பில்லிங் பிரச்சனை அப்படின்னு வரும்போது வந்து இந்த மாதிரி பில்லிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து எங்களால் பே பண்ண முடியல, தமிழக அரசு அங்கே அரசுக்கிட்ட நாங்கள் வந்து பேசணும், அவங்க வந்து சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணலை, அதனால் நான் வந்து வைஸ் பிரசிடென்ட் கிட்டே போயிருந்தேன், இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் கிட்டே போய் நான் பேசினேன். அப்புறமா அவங்க தான் வந்து களத்தில் இறங்கி வைஸ் பிரசிடென்ட் அங்கிளுடைய டாட்டர் வந்து பில்லு செட்டில் பண்ணாங்க அப்படின்னுலாம் வந்து ஒரு அருமையான ஒரு கதை வந்தது. இப்போ இந்த நீங்கள் வந்து என்ன கிளாரிட்டி கேட்கும்போதே அது உண்மை இல்லைங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியுது. அது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் எல்லாருமே வந்து அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த 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 விஷயத்துக்கே தேவையில்லாத இந்த மீட்டிங்,
இந்த மனஸ்தாபம், இந்த வருத்தம், இது எதுக்குமே தேவையே இல்லாமல் ஒரு விஷயம் அது வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கு. என்ன பில்லிங் பண்ணாங்களோ அதில் ஒரு பங்கு நாங்கள் பே பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். ஒரு குடும்பத்திலேருந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அப்பப்போ ஒரு அமௌண்ட் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஓகேங்களா, இன்சூரன்ஸ் ஒரு போர்ஷன் வந்து கவர் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் அப்பா காலமான பிறகு நாங்கள் செட்டில்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட தான் நான் பேசிக்கிட்டேன். நான் சிஇஓ சார் கிட்ட, டாக்டர் அனுராதா கிட்ட கூட நான் வந்து எப்போவுமே பில்லிங் பற்றி எதுவுமே பேசலை. எங்கள் டாக்டர் தீபக் கிட்ட தான், என் நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட பேசினேன். சார், பில்லிங் டிபார்ட்மெண்ட்டில் நான் யார்கிட்டயாவது பேசணுமா, ஏதாவது செட்டில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். எங்கள் அக்கௌண்டன்ட் இங்கே இருந்தாங்க. கடைசி நாள் அன்றைக்கி எங்கள் அக்கௌண்டன்ட்டும் இங்கே இருந்தாங்க. நாங்கள் காசோடு இங்கே வந்திருந்தோம். இருந்தாலுமே சேர்மன் அவர்கள்கிட்டேருந்து எங்களுக்கு தகவல் வந்தது, அவங்கக்கிட்ட எந்த காசும் வாங்க வேண்டாம், எப்படி எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சுமூகமாக அப்பாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ அவங்களுக்கு எல்லா வசதிகளையுமே வந்து ரெடி பண்ணி அவங்கள தயவு செஞ்சு வழி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எனக்கு புரியல. அப்படின்னா நான் அப்புறமா வந்து செட்டில் பண்ணிட்டுங்களா ஐயா அப்படின்னு நான் கேட்குறப்ப கூட, காசு விஷயம் எதுவுமே இனிமேல் பேசாதீங்க அப்படின்னாங்க. இதுதான் நடந்த விஷயம். ஓகே, இதுக்கு எங்கள் குடும்பத்தினர் அனைவருமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்களால் பே பண்ண முடியாதுன்றதுக்காக இல்லை. ஆமாம், நான் கேட்டிருந்தேன் அரசாங்கத்துக்கு, நான் கேட்டிருந்தேன் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அதுவும் வந்து அரசாங்கமும் வந்து ஹாஸ்பிட்டல் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற தகவலும் எங்களுக்கு வந்துச்சு. அவங்க ஏதாவது ஒத்துழைக்க முடியுமா ஃபைனான்ஷியலாக அப்படின்னு கேட்டதாகவும் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அப்போது கூட வந்து எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் சேர்மன் வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த முடிவு சேர்மன் அவர்களோ இந்த ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகமோ எப்போது எடுத்தாங்கங்கிற விஷயம் எனக்கு கிளாரிட்டி இல்லை. இருந்தாலுமே வந்து எங்களுக்குள்ள இந்த பில்லிங் பிரச்சனை இல்லவே கிடையாது. அப்பாவுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறப்போ கடைசியாக வந்து நான் பில் செட்டில் பண்ணால் தான் வந்து அடுத்த நாள் தான் நான் அதனால தான் அடுத்த நாள் வந்து நான் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு கதை ஒன்று வந்துச்சு. அப்போ எப்போ காலமானாருங்கிற டைமோடு நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று வரும் இல்லைங்களா, அதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் அனௌன்ஸ் பண்ண டைம் தான் அந்த சர்டிஃபிகேட்லேயும் இருக்க தான் போகுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு கதையை கட்டி முந்திய காலமாயிட்டார், அதுக்கப்புறமா வந்து காசு கட்ட முடியாததுனால ஹாஸ்பிட்டல் வந்து அப்பாவை வந்து விடலை, அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து வைஸ் பிரசிடென்ட், இதுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனைங்க. எதிர்பார்க்காத ஒரு மறைவு உங்களுக்கும் இருக்குது, மக்கள் அனைவருக்குமே வந்து அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாருமே வந்து மக்கள் இருக்கு எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு மறைவுங்கிறதுனால ஜீர்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. அதுவும் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எங்களுக்கு இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படுது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு கதையை, அவர் மேலே இருக்கிற அன்பு, உங்களுக்கு கோபத்தை வந்து யார் மேலேயாவது காட்டணும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது, அதுவும் புரியுது எனக்கு. இருந்தாலுமே வந்து அப்படி வேண்டாமே, நீங்கள் வருத்தப்படுறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் கிரீஃப் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வேறு வழியை பாருங்கள். ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கணும் அப்படிங்கிறது நல்லா இல்லை. இது நம்ம கலாச்சாரம் கிடையாது. ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆமாம், மீண்டும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாமே உடனே நடந்ததுனால பிளான்ஸ் எதுவுமே ஃபைனல் ஆகலை. இது எனக்கு அன்னைக்கு தோணுன ஒரு விஷயம். முந்தான் நேற்று அப்பாவுக்கு ஒன்று கட்டணும், ஒரு மெமோரியல் ஒன்று கட்டணும், ஒரு நினைவு இல்லம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு திடீர்னு வந்துச்சு. அது பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக பண்ணணும்னு என்னுடைய ஆசை. என் சக்தியால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், முயற்சி செய்வேன். அது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வந்து அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் தோட்டத்தில்.
அவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு லோக்கல் பஞ்சாயத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா பப்ளிக் வராங்க, அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு இது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பயம். ஸோ அதனால் அவங்களு இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு ஆக்சஸ் ஒன்று கொடுத்து அவங்கள ஒரு நாலு பேராக வந்து அங்கே போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள எஸ்கார்ட் பண்ணி அப்போ பார்த்துட்டு அவங்க செய்ய வேண்டிய மரியாதைகள்லாம் செஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு மறுபடியும் பின்னா வெளியில் கூட்டு வந்ததுக்கப்புறமா இன்னொரு குரூப்பு போய் பார்த்துட்டு வராங்க. அப்படி இல்லாமல் ஃப்ரீயாக போய் அப்பாவை போய் பார்த்துட்டு யாராவது மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான ஏற்பாடுகள் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட, லோக்கல் பஞ்சாயத்து போர்டு இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். அது முடிஞ்ச உடனே அந்த இன்ஃபர்மேஷனும் அந்த டைமிங் ஏதாவது கொடுப்பாங்க அவங்க பஞ்சாயத்து இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவ்வளோ டைமிங்கில் மட்டும் வச்சுக்கோங்க, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் ஏதாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே பப்ளிக் வராங்கன்னும் போது அவங்களுக்கு பத்திரப்படுத்துறதுக்கு ஒரு சில, ஏன்னா அது வந்து ஒரு 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 ஃபார்ம் லேண்ட், ஒரு வயல்காடு, நிறையா பாம்பு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் விரைவில் நான் கொடுத்துட்றேன். ஒரு 1 week 10 days அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோடையும் பேசி எல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றேன். ஒன் அட் அ டைம். ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க. I personally had spoken to the health secretary. I had asked, requested him if there is, because enak edhukku munnadiye I had an information that the government had offered any sort of help that is required for the family. In that I didn't have clarity as to whether it was financial help. I thought any kind of help medically or you know any other kind of help that the hospital required they were willing to provide is what I was thinking. So when I had a conversation with the health secretary, I had asked him, was there any statement given by the health minister as to whether such offer was there. He was not aware of it, and he said he will check with the minister and get back to me at the earliest. That happened only like a few days or a week before, and I wouldn't expect him to come back to me, a civilian, at that quick. You know, I'm sure they have their protocols and they will have to discuss with other departments and then get back to me. நான் பே பண்ண அமௌண்ட் வரைக்கும், இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்த வரைக்குமே தட் ஹாஸ் பீன் செட்டில்ட். அதுக்கு மேலே ஏதாவது அமௌண்ட் இருந்திருந்தால் அது வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு. டோன்ட் ஆஸ்க் த ஃபேமிலி ஃபார் எனி மணி இயர் ஆன் ஃபோர்த். அதுக்குன்னு நான் கொடுத்த மணி அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை. என்ன பண்ணணுமோ நாங்களும் டிலிஜென்ட்டாக நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் வந்திருந்தோம். பிகாஸ் வீ டென்ட் வாண்ட் டு ரிக்வெஸ்ட் த ஹாஸ்பிட்டல் ஃபார் எனி திங். நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லலை. ஏன்னா எங்கள் அப்பா இங்கே ஐசியூவில் இருக்கார். த ட்ரீட்மெண்ட் நீட்ஸ் டு கோ அண்ட் மணி வாஸ் நாட் அ ஃபேக்டர் ஃபார் அஸ். அப்பா மீண்டு வரணுங்கிறது தான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். அதனால் வந்து நாங்கள் மணிஸ் பற்றி நாங்கள் கவலைப்படலை. பண்ண வேண்டியது பண்ணிக்கிட்டு இருங்க. நீங்கள் எப்பப்போ உங்களுக்கு அமௌண்ட் வேணுமோ நாங்கள் செட்டில் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எவ்ரி வீக் வந்து நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டே வந்துட்டுருந்தோம். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் சார். அது எங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற விஷயம் சார். ஐடி டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, அவ்வளவும் இருக்குது. ஐ கனாட் ஜஸ்ட் டைவல்ஜ் சச் இன்ஃபர்மேஷன். இட்ஸ் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்குன்னு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட்னா இதுதான் ஃப்ளாட் ரேட்டுன்னு இருக்காது இல்லைங்களா? என்ன ட்ரீட்மெண்ட் போகுது, என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெடிக்கேஷன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிற எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ இட் வேரிஸ். ஐ கனாட் ஜஸ்ட் டைவல்ஜ் சச் இன்ஃபர்மேஷன் டு யூ. யார் கவர்மெண்ட்டில் இருந்தா? சரி, உண்மையான ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன், பதிஞ்சிக்கிறேன். ஓகேனா? நீங்கள் எல்லாருமே எனக்கு சினிமா துறையிலேருந்து நீங்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். இது வந்து டெஃபினட்டாக இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மாற்றி எப்படியாவது எழுதுவீங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். 100% எனக்கு தெரியும்.
மக்கள் அப்பாவை பார்க்க வந்த மக்கள் அரசாங்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் நுங்கம்பாக்கம் ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து வந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து 100% ஒத்துழைச்சாங்க 100% வச்சுக்கோங்க சார் பிரச்சனையே கிடையாது சார் மினிஸ்ட்ரி லெவலில் நாங்கள் பேசும்போது சார் நெகட்டிவ் தான் கோவிட் நெகட்டிவ் தான் நிறைய பேர் இருக்காங்க சார் வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது சார் நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க பிரச்சனையே கிடையாது நீங்கள் எப்போ தாமரை பாக்கம் எடுத்துகிட்டு போகணுமோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்பாவை அப்படின்னு சொன்னாங்க மினிஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருந்தாங்க எதுக்கு நாங்கள் வந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆனஸ்ட்டாக சொல்கிறேங்க உண்மையாக சொல்கிறேன் ப்ரெஸ்ஸுனால் பக்கத்து வீட்டு செவரி ஏறினாங்க அவ்வளோ டேமேஜ் இருந்துச்சு அன்கன்ட்ரோலபிளாக இருந்தாங்க ஒரு விஷயத்தில் கூட ஹெல்ப் பண்ணலை அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம் பேரிகேட் பண்ணி கேட்டு திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே இப்படி வருவாங்க இவங்க பார்ப்பாங்க எக்ஸிட் போவாங்க அவ்வளோ பிளான் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடு அவ்வளோ பிளான் பண்ணி நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆனால் கேட் ஏறினாங்க பக்கத்து வீட்டு செவரு ஏறினாங்க அவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இருந்துச்சு இதை ஹேண்டில் பண்ண முடியாது எங்களால் நீங்கள் தயவு செஞ்சு அப்பாவை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் அப்போவும் வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி லெவலில் பேசி இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் மறுபடியும் எதாவது பேச முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பேசியும் பரவாயில்லைன்னு மினிஸ்ட்ரி சொன்னதுக்கப்புறமா கூட வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார் சாரி உங்கள் சேஃப்டி எங்கள் சேஃப்டி தயவு செஞ்சு நீங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிருங்க எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சிருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட நாங்கள் கோஆப்ரேட் பண்ணணுன்றதுக்கப்புறமா வீட்டுக்கு சேஃப்டி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயமாக இருந்துச்சு அவங்க சொல்கிறதுக்கு நான் ஏங்க பதில் சொல்லணும் அவர் வருத்தப்படுறாருன்னா அவர் வீட்டிலேருந்து வருத்தப்படட்டுமுங்களே அவர் இங்கே வரணுங்கிற அவசியம் கிடையாது ஏன் அப்படி அஜித்து எனக்கு நண்பர் தான் ஓகேங்களா எங்கள் அப்பாவுக்கும் நல்ல நண்பர் தான் அவர் வந்தார்னா என்ன வரலன்னா என்ன அவர் மரியாதை எங்கேருந்து செலுத்தினா என்ன இப்போது அது பிரச்சனை இல்லையேங்க அது ஒரு பிரச்சனையாங்க இப்போ நம்மளுக்கு பேசினா என்ன பேசலைன்னா என்னங்க ரூமர்னு சொல்கிறீங்களா அதை ஏன் வந்து பரப்புறீங்க டேர் நாட் சீ வாட் அதுதான் நான் சொல்கிறேன் அவர் வந்து வீட்டில் வருத்தப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரோ இல்லையோ இட் இஸ் நாட் நெசசரி அது ஒரு விஷயமாக ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு எங்கள் அப்பா இப்போ இல்லை உலகத்துக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லை எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நம்மளுக்கு எல்லாருமே அது அந்த வருத்தத்துலேருந்து மீண்டும் வர்றதுக்கு எல்லாருக்குமே சமயம் தேவைப்படுது இதுக்கு இல்லை பிரச்சனை எங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்க எங்கள் ஃபேமிலிக்கு வி நீட் டைம் டெய்லி ஃபோன் பண்ணி இதுவாமே அதுவாமே இதில் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க அதில் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்கன்னு நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதா உங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதா கொஞ்சம் அந்த கருணையை காட்டுங்க எங்கள் ஃபேமிலி மேலே கொஞ்சம் கருணையை காட்டுங்க எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது உங்களுக்கு எல்லாருக்குமே அப்பா மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது அவங்க ஃபேமிலி மேலே கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் பாவம் நான் எங்கே போயிட போகிறேன் சினிமாக்காரன் தானே மறுபடியும் வந்து சினிமா தான் எடுக்க போகிறேன் உங்களை எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ண போகிறதான் போகிறேன் சினிமா தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லோரும் என்ன திட்ட தான் போகிறீங்க இப்போ இந்த சிச்சுவேஷனில் எங்களுக்கு கொஞ்சம் அந்த வாய்ப்பை கொடுங்களேன் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்பாங்கிறதுனால வந்து இவ்வளோ அட்டென்ஷன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு அது நல்ல அட்டென்ஷனாக இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் எத்தனையோ மினிஸ்டர்ஸோ எத்தனையோ விஐபிஸ் வந்து நிறைய மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் தான் போயிட்டுருக்காங்க ஏன் அந்த ப்ராப்ளம் அங்கெல்லாம் வரமாட்டேங்குது ஏன் இங்கே வருது ப்ளீஸ் உங்களெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் தயவு செஞ்சு என்ன திட்டுவீங்க இப்போ ஏண்டாயுவேன் அப்படின்னுவீங்க சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனல்ஸில் ஏதாவது சொல்லுவீங்க இதை மாற்றி எங்கள் ஃபேமிலி வந்து இவ்வளோ அழுதுகிட்டு இருக்காங்க என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஒரு சேனலில் எங்கள் அக்கா எங்கள் அம்மா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா யாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கூட அவங்க பேர் கூட அவங்களுக்கு தெரியல ஏன் இப்படி வாட் இஸ் த நெசசிட்டி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் நான் பேசுகிறேன் தேவராஜனை ஃபோன் பண்ணார் தேவராஜ் அண்ணன் கிட்ட என்ன வேணுமோ அந்த கிளாரிட்டி நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் சாரி ஆமாம் இல்லை கொரோனா நெகட்டிவ்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக தான் இருந்துச்சு என்னன்னா வந்து அப்போ இருந்த சிச்சுவேஷனில் வந்து கோவிட் வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை கோவிட் வந்து அதோடைய டேமேஜ் செஞ்சுட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு அந்த லங்ஸை ரிக்கவரி பண்ணுறதுங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு
மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது கொரோனா நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவர் குணமாயிட்டார் நாளைக்கு வீட்டுக்கு வராரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் சார் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ஃபீல் பண்ணாங்க, டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. இதில் லீகல் விஷயஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லி அதை நடக்கலை அப்படின்னா யாராவது லா சூட் போட்டாங்கன்னா ஒரு கம்பெனி மேலே ரொம்ப ஈஸி லா சூட் போடுறதுக்கு. ஒரு ஒரு பொது ஜனத்து மேலேயோ ஒரு பொது மனிதன் மேலே வந்து ஒரு லா சூட் போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்னும்போது ஈஸியாக யார் மேலேனாலும் வந்து ஒரு லா சூட்டை போட்டுடலாம். ஸோ அதையும் அவங்க பாதுகாக்கணும். அவங்க லீகல் டிபார்ட்மெண்ட்டும் சொல்கிறாங்க சார் இப்போ கோவிட் நெகட்டிவ் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வீட்டுக்கு வரார் அப்பா அப்படின்னு நம்ம வந்து மக்கள் நினச்சிப்பாங்க. கோவிட் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது சார் அப்படின்னாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து ஐ ஹேட் டு வித்ட்ரா தட். அண்ட் ஆல்சோ மெடிக்கலாக அப்பாவுக்கு கோவிட் இருந்துச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். ஆனால் கோவிட் நெகட்டிவ் ஆகிட்டார், ஆனால் கோவிட்னால அப்பா வந்து இறக்கலை. அவர் லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அந்த லங்ஸை வந்து ஹீல் பண்ண முடியல, அது ரிக்கவர் ஆக முடியல. அதனால தான் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தது. எஸ் யா லாஸ்ட் டூ க்வெஸ்டன்ஸ், வெரி மெடிக்கல் க்வெஸ்டன்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் அண்ட் லாஸ்ட் டூ க்வெஸ்டன்ஸ் ப்ளீஸ். Can you ask See, tracheostomy procedure வந்து கன்சென்ட் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த டைமில் வந்து நம்ம சரண்கிட்ட தான் வாங்கணும். See, as a family, they also decided மேபி இந்த நியூஸை நம்ம ஏன்னா இட் வாஸ் நாட் அ பர்மனன்ட் ட்ரெக்கியாஸ்டமி. நம்ம அசியூம் பண்ணும்போது நம்ம பண்ணும்பொழுது இட் வாஸ் அ டெம்பரரி ட்ரெக்கியாஸ்டமி ஃபார் த டைம் பீங். ஸோ வென் வி வாஸ் பிளானிங் டு கெட் டிஸ்சார்ஜ் அந்த டைமில் வி ஆர் பிளானிங் டு ரிமூவ் த ட்ரெக்கியாஸ்டமி அண்ட் தென் ஒன்லி டிஸ்சார்ஜ். ஸோ அதனால அந்த டைமில் அது சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத அஸ் அ ஃபேமிலி அவங்க டிசைட் பண்ணாங்க. நாங்களும் வி அக்ரி டு த ஃபேமிலி அண்ட் டிசைடட் திஸ். ஃபேமிலி சார்பாக ஏன் அதை சொல்ல வேண்டாம்னு நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து ட்ரெக்கியாஸ்டமி அப்படின்னும் போது எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா வந்து பேச முடியுமா அப்படின்னு. நம்ம வந்து அகைன் ஒரு சாதாரண மனிதனை பற்றி பேசலை, எஸ்பிபி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வர்ற டவுட்டே மக்களுக்கு வந்து அவரால் இனிமேல் பாட முடியுமா அப்படின்னு. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அப்பாவோட நான் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துருந்ததே வந்து அப்பாவுடைய ரசிகர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு. அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னும் போது அதை நான் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருக்கேன். ட்ரெக்கியாஸ்டமி கூட வந்து இன்னொரு வெண்டிலேட்டர் தான், அதனால் யாரும் பொய் சொல்லலை, அதுவும் ஒரு வெண்டிலேட்டர் தான். ஸோ அப்பா வெண்டிலேட்டரில் தான் இருந்திருக்காரு. அது ட்ரெக்கியாஸ்டமி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வந்து அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஹாஸ்பிட்டலில். நான் டெய்லி போய் பார்த்துட்டு இருந்தேன், டெய்லி நான் போய் பார்த்துட்டு இருந்தேனே. சைகையில் தான் பேசிக்கிட்டு இருந்தார். ரொம்ப ஏதோ ரொம்ப சீரியஸாக முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா ஐபேடில் எழுதிட்டு இருந்தார், வாய் பேசலை. ஏன்னா அப்போவே வந்து இன்டியூபேட் பண்ணி வெண்டிலேட்டரில் தான் இருந்ததுனால பேச முடியல. பட் அதர்வைஸ் நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்கள் பேசினதுக்கு காமெடிக்கு சிரிச்சிட்டு இருந்தார். அப்பா எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு அவர் ஒரு காமெடி பண்ணுவார். ஸோ ஹி வாஸ் இன் வெரி குட் ஸ்பிரிட்ஸ், ஹி வாஸ் டூயிங் ஃபைன். நாங்கள் வெளியே விட்டோமோ இல்லையோ எல்லா தகவலும் வெளில வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நான் மறைச்சது எதுவுமே இல்லை. எவ்வளோ மறைக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே சில விஷயங்கள் வேண்டாம், மக்களுக்கு வந்து கொஞ்சம் பீதி அடைவாங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சாலுமே எல்லா விஷயமுமே வெளில வந்துருச்சு. நான் ஏதாவது சொல்லாமல் இருந்திருந்தால் மன்னிச்சிருங்க, இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். உங்கள் க்வெஸ்சன் திரும்ப கேளுங்க, புரியல. ஓகே ரைட். ஸோ எக்மோ லாங் டைம் வென்டிலேஷன் இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் சப்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விதமான பிரச்சனைகள் எப்போ வேணால் வரலாம். அதில் ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷனுங்கிறது பாடியில் எங்கே வேணால் வரலாம், லங்ஸில் வரலாம், நம்மளுடைய ரத்தத்தில் டைரெக்டாகவே வரலாம்,
ஏனா நம்ம பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே வந்துட்டு அன்ஃபிசியாலஜிக்கல்னு சொல்லுவோம். இந்த எக்மோங்கிறது வெளியிலேருந்து டியூப்ஸ் குழாய்கள் உள்ளே போகிறது, ட்ரக்கியோஸ்டமிங்கிறது மூச்சு குழாயில் உள்ளே போகிறது, அப்புறம் நம்ம ஸ்பெஷலாக மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்காக பிளட் வெசலில் டியூப்ஸ் போடுறது, இது எல்லாமே அன்ஃபிசியாலஜிக்கல் அன்நேச்சுரல். ஸோ இதனால் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அவங்களுக்கு ஒன்று, அவருக்கு ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஒன்று, அவர் காலமாகிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷனுக்கான சயின்ஸ் வந்துச்சு. நிறைய தடவை 10 to 9 times வந்து எவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்டாக இருக்கும், நம்ம கொடுத்து ட்ரீட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு 1 out of 10 times அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சூப்பர் பக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் வேலை செய்யாது. அந்த மாதிரி ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் அதுதான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு இறக்கிறதுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிடி ஸ்கேன் பண்ணோம். பண்ணப்போ பிரெயினில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளீடிங் இருந்தது தெரிய வந்தது. அதுவும் அகெயின் பார்ட் ஆஃப் இது தான், இந்த எக்மோக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அது ஒரு நோன் சைட் எஃபெக்ட். ஸோ அந்த சைட் எஃபெக்ட்னால பிரெயினில் ப்ளீடிங், இது அது ஒரு சைடில் இருக்கும்பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக போயிட்டு இருந்துச்சு. என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த சிவியர் இன்ஃபெக்ஷன் வரும்போது உடம்பில் இருக்கிற ஒரு ஒரு உறுப்பாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான சயின்ஸ்லாம் பார்த்தோம். எவ்வளவு சப்போர்ட் பண்ணியுமே அந்த இன்ஃபெக்ஷனுடைய பாதிப்பு அதிகமாகிட்டே தான் போச்சு. ஃபைனலி அட் சம் பாயிண்ட் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் தான் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம், இருதயமும் மூச்சு வர்றதும் சுத்தமாக நின்று போகிறது. தட்ஸ் வாட் ஹேப்பன் ஃபைனலி. ஸோ ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன் சார், ஃப்ரம் நிவேதிதா ஃப்ரம் பாம்பே. So there is a second message that says SPB sir attended a concert and following this he was tested positive after some other attendees in the concert was tested positive. Could the family confirm or deny this? Whatever the reason might be, it is irrelevant right now. That's what as a family we feel. So regardless of the fact whether he had gone for a concert or he had gone for a shoot, doesn't matter. Our loss is our loss. The whole world's loss is their loss. Thank you Andi, andarki namaskaram. Poru sir ivungala ivungalukku vela irukenga. Idu puriyala. Ungalku edukkunga adla oru prachana enak theriyama kekkara. இல்லை என்ன அதுலேயே ப்ராப்ளம், இன்றைக்கி அது ப்ராப்ளமாக இருக்குது. அது இன்னைக்கு எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது, எங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து எங்களுக்கு அப்பா இல்லை, அதுதான் எங்களுடைய ப்ராப்ளம். இட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம் ஃபார் த பப்ளிக். யூ ஆர் யூ சார் ஆர் யூ வரீட் அபவுட் எஸ்பி பாலசுப்ரமணியன்ஸ் டெத் ஆர் ஆர் யூ வரீட் அபவுட் த பில்லிங் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், விச் இஸ் யுவர் ப்ராப்ளம்? யூ டெல் மீ, உங்கள் ப்ராப்ளம் வந்து அப்பா இறந்ததை பற்றி உங்களுக்கு வருத்தமாக இருக்கா, இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பில்லிங் கொடுத்ததுனால அவர் இறந்தாரான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? தேவையில்லை, அது இல்லை சார் கூட்டம். அந்த கூட்டத்து இந்த கூட்டத்தில் அது மட்டும்தான் கேள்வியாக இருந்தது, ஏகப்பட்ட கேள்வியும் வந்துருச்சு பிரதர். அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஏன் அதையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பில்டிங் எங்களுக்குள்ளே இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அது 3-10 crore rupees நான் சொன்னால் வந்து நீங்கள் எழுதிடுவீங்க தானே? இல்லைங்க, அது 50 lakh rupees தாங்க ஆச்சுன்னு பில்டிங் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி எழுத போகிறது எழுத போகிறது தான் இருக்க போகிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது, எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அதை ஏன் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள்?